அனைவருக்கும் இனிய வணக்கம். ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் ஒரு வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்குன்ற பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வங்கி ஒரு வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் ஒரு வருஷத்துக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு மினிமம் டெபாசிட் ரூபாய் 5000 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் 2 கோடி வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெனர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது ஒரு வருடம் 365 நாட்கள். டிடிஎஸ் பார்க்கும்போது எப்பவும் போல் இதில் அப்ளிகபிள். இன்சூரன்ஸ் கவரேஜும் பார்க்கும்போது அப் டு 5 லேக்ஸ் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இங்கே இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, காப்பீடு இருக்குது. ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் ஒரு வருஷத்துக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 8.20%, இன்ட்ரெஸ்ட் வந்து 8.20% இருக்குது. இதுவே இந்த வங்கியில் ஒரு வருஷத்துக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வட்டி விகிதம் 8.70% இருக்குது, இன்ட்ரெஸ்ட் வந்து 8.70% இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேஷன் பார்ப்போம். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் ரூபாய் 50,000 வந்து ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 8.20% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 339 ரூபா கிடைக்கும். குவார்ட்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1025 ரூபா கிடைக்கும். இதுவே 50,000 ஒரு வருஷத்துக்கு குயூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 54,228 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 50,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 4,228 ரூபா ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 54,228 ரூபா கிடைக்கும். ரூபாய் 1,01,000 ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 8.20% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 679 ரூபா கிடைக்கும். குவார்ட்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 2,050 ரூபா கிடைக்கும். இதே குயூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1,08,456 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1,00,000 ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 8,456 ரூபா ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 1,08,456 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்ப்போம். 50,000 ஒரு வருஷத்துக்கு இந்த ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 8.70% இருக்கும். வட்டி விகிதம் 8.70% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 360 ரூபா கிடைக்கும். குவார்ட்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1,088 ரூபா கிடைக்கும். இதுவே 50,000 ஒரு வருஷத்துக்கு குயூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 54,494 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 50,000 ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 4,494 ரூபா ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 54,494 ரூபா கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 1,00,000 ஒரு வருஷத்துக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 8.70% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 720 ரூபா கிடைக்கும். குவார்ட்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 2,175 ரூபா கிடைக்கும். இதே குயூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,08,988 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1,00,000 ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 8,988 ரூபா எடுத்து கூட்டும்போது குயூமுலேட்டிவ் வேல்யூவான மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 1,08,988 ரூபா கிடைக்கும். இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கள்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பர்டிகுலராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.